143 கிலோமீட்டர் செத்து போறாத. நான் நினைச்சேன் வீடு அப்படியே மல்லாக பட்டுறோம் போலயே மண்ணுக்குள்ள போய் அப்படின்னு நினைச்சேன். லாக் பண்ணிட்டீங்களா? யாருமே இல்லை. நான் மட்டும் தனியாக பைக் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். என்னோட லைட்டு பைக் லைட் மட்டும்தான். இந்த ரோடு வேற மாதிரி இருக்குங்க. வேற மாதிரினா வேற மாதிரி செமையாக இருக்கு. கிளைமேட்டு சில் 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 கூல் கூல் தான். வந்துட்டு ஜாலியா ப்ரோ நீங்கள் லதாக்க போகிறீங்க அப்படின்னு அசால்ட்டாக கேட்குறேன். நம்ம மூஞ்சியெல்லாம் பார்த்தா லதாக் போகிற மாதிரியா இருக்கு. இன்னும் ஆகும் அதுக்குள்ளேயா, இன்னும் நாள் இருக்கு. அந்த மாதிரி நம்மளோட நிலமை இருக்கு. ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் சேத். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா திடீர்னு பெரிய மூட்டையெல்லாம் கட்டிட்டு பைக்கில் இருக்கேன்னு பார்க்குறேன். பார்க்காதீங்க. ஆக்சுவலாக நான் ரைடு ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு மேலே ஆகுது. அப்போ சம வெயில் சம காற்று. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டையில் இருக்கேன். எங்கேருந்து கிளம்புனு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து கிளம்புனேன். ஸோ அதே மாதிரி எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் பக்கத்தில் தம்மம்பட்டி, தம்மம்பட்டிக்கும் பக்கத்தில் ஒரு ஊர், அங்கே போயிட்டுருக்கேன். நாங்கள் அப்படியே போகிறப்ப பேசுவோம். லொக்கேஷனை போட்டுவோமா? ஆக்சுவலாக நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அவசரத்தில் எதுவுமே ஒழுங்காக வைக்கலை. ஒரு நிமிஷம் அப்படியே பச்சக் பச்சக்கம் முடிச்சுட்டு வந்தேன். ஸோ இப்போ தேவக்கோட்டையிலேருந்து நம்ம கிளம்பியாச்சே. பிரேக்லாம் எடுக்கலை சும்மா. சரி, கோப்ரோ வந்துட்டு நான் கிளம்புனதுலேருந்து எந்த ஒரு பிளாகுமே எடுக்கல. ஏன்னா நான் டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறதுக்கே ஒரு 3-3.5 மேலே ஆகிடுச்சு நான் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பும்போது. ஸோ பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டை வந்து ரீச் ஆகிருக்கும். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:34. இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 8:30 போவேன்னு காட்டுது. அரௌண்டு 192 கிலோமீட்டர் இங்கேருந்து. இது வந்துட்டு பெரிய ட்ராவல் வ்ளாக்லாம் இல்லை. நான் சும்மா இங்கேருந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன். அங்கேருந்து தான் நான் என்ன பண்ண போகிறேன்றதே தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டு அந்த தேவக்கோட்டை வர்ற வழி ரோடு எதுவுமே சரியே இல்லை, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இதுக்கப்புறமும் ரோடு எப்படி இருக்குன்னு தெரில. ஆக்சுவலாக இப்போ நம்ம காரைக்குடி திருச்சி, ஸோ அதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் நம்ம போவோம். எங்கள் மாமா அப்போவே சொன்னாப்புல இந்த சைடு ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். மதுரை சுற்றி போனால் கூட 50 கிலோமீட்டர் அதிகம் தான், ஆனால் ரோடு நல்லாயிருக்கும் அப்படின்னாப்புல. நான் தான் சரி, நம்ம தான் அடிக்கடி மதுரை போய் தானே எல்லா பக்கமும் போகிறோம், சரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் இந்த ரோடு எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப மோசம். இதுக்கப்புறம் ரோடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. இந்த மாதிரி இருந்தால் கூட போதும், அடிச்சிடலாம். யாராவது பைக்கில் ட்ராவல் பண்ணி வரதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாகவே வாங்க. அந்த சைட்லாம் ரோடு ரொம்ப மோசம், ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி காற்று வேறு அடி, ஆடி மாதமா காற்று பொழந்து கட்டிகிட்டு இருக்கு. நம்ம ஒரு பக்கத்து போனால் அது ஒரு பக்கத்து நம்மளை அப்படியே சாய் அப்படியே தள்ளிட்டு போகுது. ஸோ பார்த்து தான் போகணும். சீக்கிரமாகவே ஒரு க்ளவுஸ் ஒன்று வாங்கணும். பார்த்தீங்கன்னா ரெண்டு கையும் வந்துட்டு அடிக்கிற வெயிலுக்கு கபாப் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கருகிறேன்னு நினைக்கிறேன் கையை. அந்தளவுக்கு வெயில் பட்டையை கிளப்பிகிட்ருக்கு. வாங்கினேன்னா கண்டிப்பாக அதோட அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே வரும். கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் ரைடிங் கியர்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணணும். சுத்தமாக நம்மக்கிட்ட ரைடிங் கியர்ஸே கிடையாது. சும்மா நார்மல் பேண்ட் ஒன்று, நார்மல் ஜர்கின் ஒன்று தான் போட்டிருக்கேன். நார்மல் சும்மா இது வந்துட்டு விண்ட் ப்ரூஃபு, இதை வச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்துட்டு சேஃப் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு அப்கிரேட் பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணுவேன் எல்லாமே. ஃபஸ்ட்டு ஹேண்ட் க்ளவுஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம், ஏன்னா அதான் நம்மக்கிட்ட இப்போ மெயினாக இல்லை. ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சுருக்கேன், பட் அது அவ்வளோவுக்கு சேஃப்டி இல்லை. இருந்தாலும் இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நான் போயிட்டுருக்கேன். பட் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்மெட் வச்சுட்டுலாம் நம்ம லாங் ட்ரைவ்லாம் போகவே கூடாது, எனக்கு தெரியும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். எங்கெங்கே ட்ராவல் பண்ணுறோம்னு எனக்கு தெரியாது, வர வர நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக பைக் ரிலேட்டடு, ட்ராவல் ரிலேட்டடு. ஸோ இந்த ரெண்டு ரிலேட்டட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோ வந்துட்டு ஒன்றும் பெரிய இன்ஃபர்மேஷன் வீடியோலாம் கிடையாது. இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் எதுவும் இருக்காது, நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை இப்போவே. ஸோ எதுவும் இன்ஃபர்மேஷன்லாம் பெருசாக இருக்காது. இது ஜஸ்ட் நான் என்னோடய வீட்டிலேருந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் ட்ராவல் பண்ணிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதை நான் வந்துட்டு வ்ளாக் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி தாங்க இருக்குது ரோடு ஃபுல்லாக. இதுக்கு முன்னாடி வந்த ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு, என்னால் டக்குன்னு கேமரா ஆன் பண்ண முடியல அந்த ரோட்டில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடி உள்ளே போகல, அப்படியே பைபாஸ்லேயே எடுத்தாச்சு கட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் திருச்சியில் தான் ஒரு பிரேக் போடுவேன். திருச்சியில் இறங்கி ஒரு டீயை சாப்பிட்டு அப்படி அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு அடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு காரைக்குடி உள்ளே போய் ஃபில்டர் காஃபி சாப்பிட்டு வரலாம்லாம் நினச்சேன், அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது போல்.
ஏன்னா டைம் இல்லை நமக்கு. பார்த்தீங்கன்னா காரைக்குடி அப்படியே சுற்றி போயிட்டுருக்கோம், பைபாஸ்லேயே போயிட்டுருக்கோம். நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க எத்தனை மணிக்குள்ளே போய் சேரோன்னு பார்க்கலாம். நம்மளோட எஸ்டிமேட்டட் டைம் அரைவல் பார்த்தீங்கன்னா 8:30 காட்டுச்சு, இப்போ 8:21 காட்டுது. அப்படியே குறைஞ்சிரும், நம்ம அடிக்கிற ஸ்பீடுக்கு எப்படியும் 8:00 போயிடலாம் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், மேபி நம்ம பிரேக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்துட்டோம்னா லேட் ஆயிரும். ஸோ பிரேக்கு கம்மியாக எடுக்கணும். பிரேக் ஒரு பிரேக் எடுத்தாலும் நறுக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்பிடணும். இந்த பிளேஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த காரைக்குடி பைபாஸை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டுருந்தேன். வேறு எல்லாம் வேறு மாதிரி இருக்குது இந்த மரம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில நம்ம கோப்ரோவில். ஆஹா, மழை பிடிக்குது. ஓ மை காட், கடவுளே இப்போ தான் கடவுளே அழகாக ஒரு இது பிடிச்சி போயிட்டுருக்கேன், அதுக்குள்ளே இப்படி வச்சு செய்கிறியே. ஓகே, இந்த மரத்தை பாருங்கள், இந்த மழை வேறு வருது. இந்த மலையை பார்ப்போனா மரத்தை பார்ப்போம், சூப்பராக இருக்குது இந்த மரம். ஆரஸ்பதி தைலம்னு நினைக்கிறேன், ஆரஸ்பதி தைலம் இல்லை ஆரஸ்பதி மரம். ஆஹா, மழை பிடிக்குதுரா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மழை பிடிச்சிருச்சு, இப்போ ஒரு மரத்துக்கடியில் ஒதுங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த இடம் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த மரத்தை அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன், செம்மையாக இருந்துச்சு. அதுக்குள்ளே இந்த மலை வந்து கெடுத்துக்குச்சு. தலைவாங்க நிற்கிறான் நம்ம போய் அறிமா, அவனை அப்படியே நிப்பாட்டியாச்சு. பேக் வேறு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சைடில் வந்த மாதிரி இருக்கா, கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அது போக இப்போ மலை எப்போ நிற்கும்னு வேறு தெரில. இப்போ தான் நல்லா ஒரு ஸ்மூத்தாக ஒரு ஹைவே கிடச்சிச்சு. அடிச்சு கிளப்பலான்னு பார்த்தா நம்ம காடு இப்படி பண்ணிட்டாப்பில். ஒரு வழியா மழை விட்டுருச்சு, ஆனா இன்னும் லைட்டா தூரல் போட்டுட்டே தான் இருக்கு. என்ன ஆக போகுதுன்னு தான் தெரியல. பாருங்க நம்ம பயல, நான் நினைச்சேன் மீண்டு அப்படியே மல்லாக்க படுத்துருவோம் போலயே மண்ணுக்குள்ள போய் அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலா இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடம் சூப்பரா இருந்துச்சு. அந்த போர்ட்டு, அது என்ன போட்டுன்னு தெரியல. இப்போ நான் திருச்சி போகிற ரோட்டில் இருக்கேன், திருச்சி போகிற ஹைவேஸில் இருக்கேன். எனக்கு ஒரு 70 கிலோமீட்டர் இருக்கும் திருச்சிக்கு. இப்போ தான் மழை கொஞ்சம் ஓஞ்சிச்சு, அங்கங்கே பெய்யுது. ஸோ வ்ளாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எந்தளவுக்கு வந்துட்டு நான் இந்த வீடியோ போடுவேன்னு தெரில, ஏன்னா ஃபுல்லாக அங்கங்கே மழை. நான் ஃபுல்லாக நினைஞ்சிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். என் பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா செமையாக நினைஞ்சிருச்சு. இந்த ட்ராவலில் நான் நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன், எப்படியெல்லாம் நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணுறோம், என்ன மாதிரிலாம் நம்ம வந்துட்டு நம்ம இருக்கணும் கிளம்புறப்போ, பிகாசனோட எப்படி கிளம்பணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். கோப்ரோக்கும் என் ஃபோனுக்கும் என் லேப்டாப்புக்கு ஏதாவது ஆகாமல் தான் சரி, அதுவே போதும் எனக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலாக நான் பெட்ரோல் பங்க் தேடிட்டு இருக்கேன். செம மழை, கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. நான் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வந்தேன், நான் நினச்சேன் எப்படியும் கொஞ்சம் தூரம் தாண்டா மழை பெய்யாதுன்னு நினச்சேன். அப்படியே நினச்சிட்டே வந்தேன், பார்த்தா அதே மாதிரி இந்த ஊரெல்லாம் மழையே பெய்யலை. நான் மட்டும் மழை பெய்யும் நினச்சி அங்கேயே நின்றுட்டு இருந்தேன்னா நின்றுட்டு இருக்க வேண்டியதான். சொன்ன இங்கே வந்துட்டு பெட்ரோல் பங்க் இருக்காப்புல, நம்ம ஒரு பெட்ரோலை போட்டுடலாம். எதுக்கு ரிஸ்க்கு, அழகாக போய் பெட்ரோலை போட்டுருவோம். தேவையில்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கள் ரெட் கலரில் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ப்ரோ 5 லிட்டர் 5 லிட்டர் 5 லிட்டர் பெட்ரோல் போட்டாச்சு. இனி பெட்ரோல் பத்தின கவலை கிடையாது, அடிச்சு பறந்துட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக நம்ம கரண்ட் அப்டேட் சொல்லிடுறேன், இன்னும் 2 hours 59 minutes இருக்குது. 143 kilometer. ஸோ 143 kilometer செத்து போயிடாத. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா 8:30 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங், 8:30 நான் 8:20 8:15 கொண்டு வந்தேன். இப்போ அந்த மழை பெஞ்சு என்னை வந்துட்டு 8:47 ஆக்கிடுச்சு. இதுக்கப்புறம் மழை பெஞ்சிச்சுன்னா 9:30 10:10 அதுக்கெல்லாம் போகும். ஸோ அதெல்லாம் நம்ம தான் பார்த்து போய்க்கணும். பரவாயில்ல, இனிமேல் நெக்ஸ்ட்டு வந்துட்டு தெளிவாக எல்லாத்தையுமே வாட்டர் ப்ரூஃப் பண்ணிடணும் முடிஞ்ச அளவுக்கு. ஆக்சுவலாக மழை பெஞ்சாலும் நம்ம ரைடு வந்துட்டு ஸ்டாப் ஆகக்கூடாது, கண்டி பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு கிளம்பி வந்தால் தான் பெஸ்ட்டு. பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்கிரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல இந்த ரைடிங் கேர்ஸு, அதில் வந்துட்டு எதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நமக்கு மட்டும் அப்கிரேட் பண்ணால் போதாது, நம்ம டெயில் பேக்கு டேங்க் பேக்கு, ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃப் மாதிரி கொண்டு வந்துடலாம். அதுக்கு நான் ஏதாவது ஐடியா பண்ணுறேன், அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்பீங்க. இது ஒரு வேறு லெவல் ஈவினிங்கு.
நிஜமாலுமே செம்மையா இருக்கு பாருங்க. அங்க வானத்துக்குள்ள இருந்து ஓட்ட போட்டு அந்த ரேஸ் தெரியுதா தெரியல உங்களுக்கு. அந்த சூரியன் வந்துட்டு அந்த ரேஸை வந்துட்டு அப்படியே அந்த 1, 2, 3, 4, 5, 6 நிறைய காட்டுது. ஒரு இது மாதிரி இருக்கு, பார்க்கவே சூப்பரா இருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு கோப்ரோல அது கவர் ஆகுதுன்னு தெரியல. ரியலி இட்ஸ் நைஸ், வெரி நைஸ். நம்ம பாட்டுக்கு சூரியனை பார்க்குறோம்னு எங்கேயாவது போயிட போகிறோம். முடிஞ்சா கவர் பண்ணுறான் பாருங்களேன், சூப்பராக இருக்கா. அந்த ஒரு ஹோல் மாதிரி போட்டு அதுலேருந்து அப்படியே இந்த ரேஸ் வந்துட்டு இந்த லைட்லாம் நம்ம அடித்தோம்னா, ஆர்டிஃபிஷியலாக நம்ம அடித்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது லைட்டு. நல்லாயிருக்கு, நைஸ் நைஸ் நைஸ். 125 km, 2 hours, 41 minutes ட்ராவல். சேம் 8:45 காட்டுச்சு, இப்போ 8:43. நம்மளும் அடிச்சு அடித்து குறைக்க பார்க்குறோம் டைமை. பட் என்ன பண்ணுது, மழை ஏதாவது ஒன்று வந்து அப்படியே ஏற்றி விட்டு போயிடுது. ஒரு வேறு லெவல் சன்செட் பார்த்துட்டு, ஆக்சுவலாக சன் பார்க்க முடியல, அந்த லைட்டிங் ரேஸ் வந்துட்டு செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இருட்டுறதுக்குள்ளே திருச்சியை தாண்டிட்டா போதும், தாண்டிடலாம். தெரிஞ்சு கம்மி தான், 30 km இருக்கும் திருச்சி. ஏன்னா நான் திருச்சியை பகலில் பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். எப்போ போனாலும் நான் நைட்டு தான் போவேன் திருச்சிக்கு. இப்போ எக்ஸாக்டாக திருச்சி ஏர்போர்ட்டில் இருக்கும். ஃப்ளைட்ஸ் நிற்கிதா? நிற்கிது, ஒன்றும் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். பெரிய ஃப்ளைட், ஒரு பெரிய ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. சான்ஸ் இல்லை பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இருட்ட போகுது. போங்க போங்க போங்க, பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். 90 km இன்னும் போயிடலாம். வந்ததே தெரில எனக்கு எவ்வளோ தூரம் வந்தது. ஆக்சுவலாக எவ்வளோ தூரம், ஒரு மொத்த டோட்டல் ட்ராவல் டிஸ்டன்ஸே நான் கால்குலேட் பண்ணேன் எவ்வளோ வந்துட்டுருக்கேன்னு. ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 278 km நினைக்கிறேன் டோட்டல். என்னோட எங்கள் வீட்டிலேருந்து அவன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து 278 km எனக்கு தெரிஞ்சு. இன்னும் கொஞ்சம் தான், 90 km தான், அடிச்சிடலாம். திருச்சி டிராஃபிக் எனக்கு தெரிஞ்சு சென்னை டிராஃபிக்கோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம பெங்களூர் டிராஃபிக்கே பார்த்தவங்களா, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ரோல்டு பண்ணுறோம் பாரு. எனக்கு ஒரு நாள் ஸ்ரீரங்கம் போகணும். ஸ்ரீரங்கம் வந்துட்டு இங்கே இருந்துடும், 5 km தான் பார்த்தேன். ஸ்ரீரங்கம் எனக்கு அந்த பேர் பிடிச்சிருக்கு, ஸ்ரீரங்கம். அப்போ பட்டக்ஸ் வேறு, வா சூப்பராக இருக்குது, ரெக்கார்ட் ஆகுதா? ஆ, ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இந்த பாருங்கள் அந்த பாலத்தை, ஏதோ பழத்தில் நான் பார்த்துருக்கேன், ஏதோ படம் தெரில, ஆனால் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு பாலம் வந்துச்சு, அதே டென்ஷன் பண்ணுறான்னு வேற, திடீர்னு ஸ்லோ பண்ணுறான் ரோட்டில் அவன் அப்போ விட்டு மாதிரி. நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், அந்த பாலம் ஏதாவது ஒன்று ஒழுங்காக பார்க்க விட்றான் எல்லா ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. நான் திண்டிகேட்டரை போட்டு வரைகிறேன். முன்னாடி போகிற வண்டி வெறித்தனமான சிம்பு ஃபேனாக இருப்பான் போல். அங்கே பாருங்கள், நம்பர் பிளேட்டில் சிம்பு ஃபோட்டோ போட்டு நம்பரை குட்டி எழுதி வச்சுருக்கான். திருச்சி போலீஸ்லாம் என்ன பார்க்க மாட்டாங்களா தெரியல. திருச்சி போலீஸ் என்ன, வாட் இஸ் திஸ்? ஆக்சுவலாக இப்போ நம்ம ரைட் எடுக்கணும். ஆக்சுவலாக இது அதான் சொன்னேன்ல, சென்னை மாதிரி அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லை, ஓரளவு மேனேஜ் பண்ணிடலாம். 74 km இருக்குது. துறையூருக்கு பார்த்தீங்கன்னா 32 km இங்கேருந்து. பெருசாக பெயின் எதுவும் இல்லை, லைட்டாக பேக்கில் தான் பெயின். பேக் மீன்ஸ் வடக்கில், அதுவும் வந்துட்டு லைட்டாக இந்த இறங்கி ஒரு 2 நிமிஷம் இருந்தோம்னா அதுவும் சரியாயிடும். ஸோ பெருசாக இந்த பைக்கில் ரைடிங் வந்து பொசிஷன் நல்லா இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு பெயின் எதுவுமே இல்லை. போயிடலாம்டா தம்பி, இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் தான்டா. 1 hour 39 minutes தான் ட்ராவலு, 74 km தான். அப்படியே அண்ணன் அப்படியே போத்தினாப்புல கூப்பிட்டு போய் நீட்டாக இறக்கி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எதுவும் எங்கேயும் பஞ்சஞ்சராய் தொலைஞ்சராரா உனையோ, இன்றைக்கி நேற்று ஒரு வாரத்துலேயே 4 தடவை கழட்டி மாட்டியாச்சு பேக் டைர். பேக் வீல ஆக்சுவலாக புது டியூப் போட்டிருக்கேன் பேக் டைருக்கு. ஒரு தடவை பஞ்சர் போட்டு பஞ்சர் ஆகி திரும்ப அது லீக் ஆகிட்டே இருந்திருக்கு போல. அதோட டியூப்பை மாற்றிட்டு வந்துட்டேன் வரும்போது. ஸோ அதனால் புதுசாக உங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வெயிட் வச்சிடக்கூடாது, நீட்டாக இறக்கி விட்டணும் வீட்டில், சரியா? நான் அப்படி தான் ஏதாவது புலம்பி பேசிட்டு போயிட்டுருப்பேன், கண்டுக்காதீங்க. ஏண்டா மேப்பு உனக்கு ஹைவேஸே தெரியாதாடா, ஏண்டா இப்படி ஊரை சுற்றி காட்டிகிட்ருக்கேன் எனக்கு. நான் இந்த பஜாருக்குள்ளலாம் வர சொன்னா இவனை, பஜாருக்குள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே எல்லா பக்கமும் கூப்பிட்டு போயிட்டுருக்கு இந்த மேப்பு, கூகுள் மேப்பு. ஜஸ்ட் என்ன பண்ணுறது, பஸ்ஸே இப்படி தான் வரணுமா சுத்தம். இது எந்த ஊருன்னு பார்த்துடலாமா? எந்த ஊர்றாது, ஏதோ பார்த்தேன், ஏதோ சம் நல்ல ஊர்னு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்.
எஸ் ஊர் பேர் பார்த்தீங்கன்னா மண்ணச்சநல்லூர். இதுதான் இந்த மார்க்கெட் வழியாக வந்து தான் நம்ம இந்த ஹைவேஸை பிடிக்கணும் போல், வேறு வழி இல்லை. ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் வர்ற வெளிச்சம் மட்டும்தான் தெரியுது, நான் போகிற ரோடு என்னன்னே என்னால் பார்க்கவே முடியல, ஏன்னா ஒரே ரோடா. கொஞ்சம் இந்த வைசர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு, ஸோ அதனால் கிளியர் விசிபிள் வந்துட்டு எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் நான் குத்து மதிப்பாக போயிட்டுருக்கேன். லாரியா, நான் ரெண்டு சைட்லேயும் மோட்டர் சைக்கிள் வருது, நடுவை பூந்து போயிடலான்னு தாங்க நினச்சேன். ஒரு 60-70 அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கேன். ரோடு சூப்பராக இருக்குது, வந்துட்டு ஸ்க்ராச்சஸ் இருக்கிற முதல்ல அந்த வைசரை மாற்றணும். ஹெல்மெட்டை மாற்றுறதுக்கு முன்னாடி புது ஹெல்மெட் வாங்கலாம் லேட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு, ஸோ முதல்ல வைசரை வந்துட்டு மாற்ற பார்க்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர், 63 கிலோமீட்டர், இன்னும் 1 hour 24 minutes ட்ராவல். ஆக்சுவலாக இன்னும் துறையூரே நம்ம இன்னும் போகல. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக துறையூரில் இருக்கும் இந்த ஊர் பஸ் ஸ்டாண்டு ஏரியா, பஸ் ஸ்டாண்டை தாண்டி வந்துருக்கோம். ஸோ அதான் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டினேஷன் இன்னும் 42 கிலோமீட்டரில் தான் இருக்குது, இன்னும் கரெக்டாக 1 hour ட்ராவல். நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த மரம்லாம் கவர் பண்ணி சூப்பராக இருந்துச்சு ஒரு இடத்துல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக பைக் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன், என்னோடய லைட்டு பைக் லைட் மட்டும்தான். அப்படியே அதை அடிக்கும்போது ஃபுல்லாக அது நல்லா இருந்துச்சு. அந்த டைமில் நான் கோபுரம் மாட்டலை, எல்டி பேக்கில் வச்சுருந்தேன் சார், நல்லா இருந்துச்சு அது. ஆனால் இருட்டில் எந்தளவுக்கு ரெக்கார்ட் ஆகணும்னு தெரியல, அது வேறு விஷயம். ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்ச தூரத்துக்கு யாருமே இல்லை, நான் மட்டும் அந்த ரோட்டில் ரொம்ப ரொம்ப தூரம் நான் மட்டுமே ஓட்டிகிட்டு வந்தேன். பஞ்சர் இன்ஜின் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், வேன் முடிச்சுட்டு அங்கேயே நின்றுட்டு ஃப்ரெண்டை கால் பண்ணி வர சொல்லணும், அப்புறம் வீட்டிலேருந்து அவன் கிளம்பி வரணும். ஆனால் நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸ், தெரியுதா இந்த மாதிரி தான் அந்த லாரி போகுது உங்களுக்கு அந்த காட்டுற மாதிரி. கோபுரம் அந்தளவுக்கு தெரியும் தெரில, இந்த மாதிரி கொஞ்சம் இருட்டாக ஃபுல் இருட்டு, யாருமே இல்லை, ரோட் லைட் இல்லை, எதுவுமே இல்லை. நானும் நம்ம பையன் அறிமா ரெண்டு பேர் மட்டும் தான் வந்துட்டுருந்தோம் அந்த ரோட்டில். ஐயோ, நம்மளை சுற்றி மழை தாங்க இருக்கு, உங்களுக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது, கோபுரம்ல சுற்றி மழை சார். காலையில் வந்திருக்கலாம், காலையில் கிளம்பியிருந்தேன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சுற்றி பார்த்த மாதிரி இருந்திருக்கும். அப்படியே இந்த மலை காற்று இருக்குல்ல, அந்த மலையடி வாரத்தில் வீசுகிற காற்று இருக்குல்ல, அந்த காற்று வந்துட்டு ஒரு தனி ஃபீலு, எப்பா சமைச்சில்னு இருக்கு. ஜர்க்கினில் இருக்கிற ஜிப்பை வேணால் கொஞ்சம் கழட்டி விட்டுக்கலாம், நல்லா உள்ளக்கெல்லாம் காற்று போவோம். அப்பா செம்மையாக இருக்கு. என்னப்பா நாய் எத்துது, தண்ணி வைங்கப்பா. நாயெல்லாம் கிடைக்கல, நான் தான் யா, நான் அப்படியே அப்படியே கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஆனால் நல்லாயிருக்கு ஏரியா, செம காற்று, செமையாக இருக்குது கிளைமேட்டு, சில் 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 குல் குல் தான். இவ்வளோ நேரம் வெயிலில் வந்ததுக்கு நல்லாயிருக்கு. வாவ், இந்த மாதிரி தான் இருந்துச்சு, யாருமே இல்லை, யாரும் இல்லா காட்டுக்குள்ள நாதான் ராஜா, அந்த மாதிரி. ஓ சூப்பர், அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சு, வேறு லெவலில் இருக்குது. மழை வெஞ்சிருக்கும் போல எங்கேயும், ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது, கொஞ்சம் ஸ்பீடு குறைச்சிக்கலாம், அதான் நமக்கு சேஃப்டி. இன்னும் 17 கிலோமீட்டர் தான், ஆனால் பட்டாசாக இருக்குது கிளைமேட்டு. அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சு, அப்படியே கிடச்சா நல்லாயிருக்கும், என்ன நாய்க்கு குறுக்க வந்துடக்கூடாது. குறுக்கு இந்த கவுசிக்கு வந்தால் இது போதும் எனக்கு, இது போதும் எனக்கு, இது போதும் வேற என்ன வேணும், நீ போதும். வா செம்மையா இருக்கு, இந்த யாரும் இல்லை ரோட்டில், நானும் என் பையா நம்ம பையா அரிமாவும் அப்படியே பட்டாசை கிளப்பி வந்துருந்தோம். அதுக்குள்ளே ஒருத்த ஆப்போசிட்டில் வந்து லைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னில், டேய் கொஞ்சம் ஃப்ரீயாக வாழ விடுங்கடா, என்டா அப்படி பண்ணுறீங்க, அதுக்கு மேலே லைட் அடிக்கிறான், போட போட சீக்கிரம் போட, எனக்கு ரோடே தெரிய மாட்டேதா, இப்போதான்டா ரோடு தெரியுது. இந்த ரோடு வேறு மாதிரி இருக்குங்க, வேறு மாதிரினா வேறு மாதிரி, சரியான பெண்டுங்க, செம்மையாக இருந்துச்சுனா அந்த கவு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும் இந்த ஏரியாவில், நிறையா பெண்டு இருக்குது, அவ்வளோதான் நெருங்கியாச்சு, ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சு.
வளைவு பகுதி மெதுவாக செல்லவும். ஓகே, ஆக்சுவலாக இந்த ஏரியா சூப்பராக இருக்கும் போல், காலையில் பார்த்தா நல்லாயிருக்கும். என் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து பார்த்தாலே அந்த கொல்லிமலை இருக்குல்ல அது தெரியும். ஸோ அந்தளவுக்கு இந்த இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மலையாக சுற்றி இருக்கு, சுற்றி சுற்றி மலையாக தான் இருக்குது. ஆனால் இருக்கல, நம்மளால் ஒன்றும் பார்க்க முடியலையே. டீ பிரேக் எடுத்திருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, கோப்ரோலாம் கழட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பையன் என்னைய ஃபாலோ பண்ணி வந்திருந்தான் போல். ஃபாலோ மீன்ஸ் அவன் அவன் நான் போகிற இடத்துக்கே அவனும் வந்திருக்கான். ஸோ ரெண்டு பேர் ஒரு அவனோட கடைக்கே நான் வந்துட்டு நான் டீ குடிச்சிருக்கேன் கடைசியில். ஸோ அவன் கடையில் வேலை பார்க்குறான்னா என்னன்னு தெரியல, அவன் வந்துட்டு கேட்டான், ப்ரோ நீங்கள் லதாக்கா போகிறீங்க அப்படின்னு கேட்டான். இல்லையே ப்ரோ அப்படின்னேன். ஓகே ஓகே, நான் உங்களை பார்த்தேன், அங்கே பார்த்தேன், நீங்கள் வந்துகிட்டு இருந்தீங்க, இப்போ எங்கே சும்மா ட்ரிப்பு போகிறீங்களா அப்படின்னு கேட்டான். ஆமாம் ஆமாம் அப்படின்னா, ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னா. யாருன்னே தெரியாது, இருந்தாலும் வந்து பேசுகிறாங்க, ப்ரோ அந்த மாதிரி எங்கே போகிறீங்க, நல்லா நல்லபடியாக போயிட்டு வாங்க அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் நான் பிடிச்சிருக்கு, ஏன்னா நம்ம அடுத்தவங்க யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட போய் பேசக்கூட மாட்டோம். அவன் வந்துட்டு ஜாலியாக, ப்ரோ நீங்கள் லதாக்கா போகிறீங்க அப்படின்னு அசால்ட்டாக கேட்குறான். நம்ம மூஞ்சியெல்லாம் பார்த்தா லதாக் போகிற மாதிரியாக இருக்குது, இன்னும் ஆகும் அதுக்குள்ளேயா, இன்னும் நாள் இருக்குது, அந்த மாதிரி நம்மளோட நிலமை இருக்குது. ஸோ அந்த பையன் கேட்டது ஐ ஆம் வெரி ஹாப்பி, பார்த்து போயிட்டு வாங்க ப்ரோ, இந்த சைடு ரோடெலாம் கொஞ்சம் இதாக இருக்கும், பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். ஓகே ஓகே ப்ரோ அப்படின்ட்டேன். ஸோ நிறைய குட் பீப்புள்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் நம்ம பார்க்கலாம், நிறைய பேர் ட்ராவல் பண்ணால் தான் நம்ம நிறைய பேரை மீட் பண்ண முடியும். நான் அதை நான் நிறையா வீடியோஸில் கேட்டிருக்கேன், ஆனால் எனக்குன்னு எனக்கு நடக்கும்போது அது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் சொல்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் தானே கேட்டிருக்கோம். ஸோ நமக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தவங்க பேசுகிறப்போ நல்லாயிருக்கு. இது எந்த ஊர்றாடி, தம்மம்பட்டி, ஒரு வழியாக தம்மம்பட்டி வந்துட்டேன். நான் பேசாமல் அவன் வீட்டுக்கே போயிட்டு வ்ளாக் பண்ணவா, பெட்டராக இருக்கும்ல, வீட்டுக்கே போயிட்டு பண்ணுறேன். 1 2 3. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ரூமுக்கு வந்தாச்சு. எங்கே எந்த ஊர்றாது, உளிபுரம், தம்மம்பட்டி, தம்மம்பட்டி, தம்மம்பட்டி பக்கத்தில் உளிபுரம், சேலம், உளிபுரம் சேலம் ஆக்சுவலாக வந்தாச்சு. இவன் தான் நம்ம ஃப்ரெண்டு சீதாராமன். ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு தான் வந்தேன், கிளம்புறதை பார்த்துருப்பீங்க எப்படி இப்படி வந்திருந்தோம் அப்படின்றது. அங்கே 3 மணிக்கு கிளம்பி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 வந்துட்டேன். ஸோ போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறது அப்படின்னு தெரியல, அது வந்துட்டு நமக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ டாட்டா பாய் பாய், அவ்வளோதான். ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் சையத், வெல்கம் பேக் டு அவர் சேனல், நான் உங்கள் தமிழன் சையத். ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் சையத், வெல்கம் பேக் டு அவர் சேனல், நான் உங்கள் தமிழன் சையத். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் போமா.